இப்பொழுது தேவனே இந்த சந்ததிக்கு உம் வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் இனி வரப்போகிறவர்களுக்கும் இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும். இப்ப அவருக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, இப்ப அவர் வாலிபன் தான், நல்ல அருமையான வாலிபன், நம்ம தம்பி செல்வம் மாதிரி. அவர் என்ன சொல்றாரு, நீங்க முதிர் வயதுன்னா நிறைய பேர் உங்க வயசான பிறகுன்னு நினச்சிக்கோங்க, இல்லை இப்பவுமே ஆரம்பிக்கணும். யார் எப்தா தம்பி சந்தோஷ், மீடியா பீப்புளாக இருக்காங்க இல்லையா, அவங்க செய்கிற ஜபம் இது நிறைய இடங்கள்ல இது வயசானவங்க செய்கிற ஜபம் போல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இப்போ எப்தா என்ன நினைக்கணும், இப்போ இருக்கிற சந்ததிக்கும் தம்பி ரூஃபஸ் நினைக்கணும், எல்லாம் வாலிப பிள்ளைகள், ராபர்ட் சைமன் நினைக்கணும். ஏன்பா சிரிக்கிறதுக்கு, இப்போ இருக்கிற சந்ததி, அப்போ ராபர்ட் சைமன் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு, செல்வம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு, ரூஃபஸ் இப்போ இருக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு வயது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சந்ததிக்கும் இனி வரப்போகிற யாவருக்கும். இப்போ ரூஃபஸ் என்ன செய்கிறாரு, அவருடைய சந்ததி அவருடைய பிள்ளைகள் வரப்போகிற யாவருக்கும், ரூஃபஸுடைய பேரன் பேத்தி யாவருக்கும், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி யாவருக்கும் அவர் ஆசைப்படுறார், அவர் ஆசைப்படுறார், செல்வம் ஆசைப்படுறார். என் பிள்ளைகளுக்கு, கேரிசாவுக்கு, கேரிசாவின் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வல்லமையை காண்பிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, இப்போ இருக்கிற சந்ததிக்கும் இனி வரப்போகிற சந்ததிக்கும் யாவருக்கும், நான் முதிர் வயதாகி நரை மயிர் உள்ளவனாக வரைக்கும். நம்பி எப்தா யோசிக்கணும், இப்பவுமே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு இந்த வாலிப இதில் செஞ்சு யோசிக்கிறேன், இப்பவுமே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு முதிர் வயது நரை மயிர் ஆகிற வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமையான ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் கர்த்தருடைய வல்லமையை நான் காண்பிக்கணும். இதை வாசிக்கும் போது நிறைய இடங்களில் இதெல்லாம் வந்து ஒருத்தர் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த வசனத்தை வாசிப்பாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் வந்து கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்க போகிறேன், முதிர் வயது ஆன பிறகு கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கணும்னு இல்லை. பிரியமானவர்களே, இப்போ இளம் வயதிலேயே ஆனால் முதிர் வயது ஆகும் வரைக்கும் நரைமயிர் உள்ளவன் ஆகும் வரைக்கும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் காண்பிக்க வேண்டும். அங்கே தமிழில் வாசிக்கிறோம், வரைக்கும் வாசிங்க திரும்ப. இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும். அறிவிக்கும் அளவும் என்று இருக்குது, அறிவிக்கும் அளவும் அல்ல. நீங்கள் வேணா நான் காலையில் சொன்ன வசனம் 78 சங்கீதத்திலிருந்து நம்ம பார்த்தோம், 4 வசனம், அதை கூட வாசிப்போம். இப்போது இந்த வசனத்தில் இந்த அறிவிக்கும் அளவும் என்ற இடத்துல பக்கத்தில் காண்பிக்கும் அளவும் அப்படின்னு குறிச்சிக்கோங்க. காண்பிக்கும் அளவும், அறிவிக்கும் அளவும் என்றல்ல, காண்பிக்கும் அளவும். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், நவ் ஆல்சோ வென் ஐ எம் ஓல்ட் அண்ட் கிரே ஹெடட், இப்போதும் நான் ஓல்ட் அண்ட் கிரே ஹெடட் ஆகும் வரைக்கும், ஓ காட் ஃபர்செக் மீ நாட், என்ன கைவிட்டுறாதியும், ஏன் அன்டில் ஐ ஹவ் ஷோட் த ஸ்ட்ரென்த் அண்ட் டு திஸ் ஜெனரேஷன், ஐ ஹவ் ஷோட் thy strength unto this generation and thy power to everyone that is to come, and thy power in every generation, en pillegal pillegalude pillegal avarude pillegal
அது வரைக்கும் உம்முடைய ஸ்ட்ரென்த்தை நான் காட்ட வேண்டும். இந்த வசனத்திலேயும் உம்முடைய வல்லமையை அப்படிங்கிறது, உம்முடைய வல்லமையை நான் காட்ட வேண்டும் என்பது, பிரியமானவர்களே, கிரேக்க மொழியில் யுவர் ஆம் என்று இருக்கிறது. உம்முடைய புயத்தை நான் காண்பிக்கும் அளவும், உம்முடைய புயத்தை நான் காண்பிக்கும் அளவும் என்று இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய புயத்தை நாம் காண்பிக்கும் அளவும், எப்படியாவது கர்த்தருடைய புயத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். இதாங்க நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய புயம் என்று காட்ட வேண்டும். இந்த காலையில் பார்த்து சங்கீதம் 78:4 இந்த சங்கீத வசனத்தை பிடித்து கொண்டு தான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்தோம். சங்கீதம் 78:4 Psalm 78:4 பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு அவைகளை நாங்கள் மறைக்க கூடாது. இப்படியெல்லாம் கர்த்தர் செய்தார், இப்படியெல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பின்வரும் சந்ததிக்கு அவைகளை நாங்கள் மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும், கர்த்தரின் துதிகளையும், அவருடைய பலத்தையும், அவருடைய பலத்தையும், அவருடைய புயத்தையும், அவருடைய அவருடைய பலத்தையும், அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும், அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். விவரிப்போம் என்றல்ல, குறித்து கொள்ளுங்க, காண்பிப்போம். இவைகளெல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இன்றைக்குள்ள இந்த ஆசீர்வாத கூட்டத்து செய்தியின் தலைப்பு தேவ புயம் இந்த சந்ததிக்கு. தேவ புயம் இந்த சந்ததிக்கு. இப்போ இந்த ஜெனரேஷன், பிரியமானவர்களே, நல்ல கம்ப்யூட்டரில், டெக்னாலஜியில், நாலெட்ஜில் ரொம்ப டெவலப்பான ஒரு சந்ததி. இதுக்கு முன்பு இருந்த எல்லா சந்ததியை விட, பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கோம். முந்தைய சந்ததியில் அப்படி கிடையாது. முந்தைய சந்ததியில் அப்படி கிடையாது. ஒரு அப்பாவோட பிள்ளைங்க வந்து அன்றைக்கு இருந்த ஒரு ரேடியோ நல்லா வச்சுருவாங்க, அன்றைக்கு இருந்த ஒரு கேமரா நல்லா யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அநேக வீட்டில் ஒரு மொபைல் வாங்கினாங்கன்னா அப்போ பிள்ளைங்கிட்ட தான் படிக்கிறாங்க. முன்பு அப்படி இருக்கவே இருக்காது. எதுவுமே ஒரு இட்லி செய்யணும் அப்படின்னா அம்மா வந்து பிள்ளைகிட்ட போய் எப்படி இட்லி செய்யணும்னு கேட்க மாட்டாங்க. தோசை சுடணும்னா அம்மா வந்து எந்த வீட்லேயும் பிள்ளைகிட்ட போய் எப்படிமா தோசை சுடணும் கொஞ்சம் சொல்லி கொடுன்னு கேட்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, அப்பா வந்து ஒரு ஷர்ட் அயன் பண்ணணும், ஒரு பேண்ட்ஸ் அயன் பண்ணணும்னா எந்த வீட்லேயும் பிள்ளைகிட்ட போய் எப்படி அயன் பண்ணணும்னு சொல்லி கொடு அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க மாட்டார். கார் ஓட்டணும்னா பிள்ளைகிட்ட போய் எப்படி கார் ஓட்டணும் அப்படின்னு கேட்டுட்ருக்க மாட்டார். ஆனால் இந்த சந்ததி ஒரு மொபைலை வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணும் பிள்ளைகள்கிட்ட தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெரிய காலத்தின் மாற்றம். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அரசியல் என்று எடுத்துக்குவோம். அரசியல் நம்ம இன்றைக்கு பல தலைவர்களை குறித்து பேசுகிறோம். செக்கிழுத்த செம்மலை குறித்து பேசுகிறோம், பாரதியாரை குறித்து பேசுகிறோம், ஜவஹர்லால் நேரு, காமராஜர் அவங்களெல்லாம் குறித்து பேசுகிறோம். இந்த சந்ததியில் அப்படி ஒரு தலைவர்களை நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அரசியலில் நம்ம அப்படி தலைவர்களை பார்க்க முடியாது. கல்வியாளர்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம், இவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமம் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படி குருமார்களை, டீச்சர்ஸ், நம்மளால் பார்க்க முடியல. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சந்ததியாக இருக்குது. பிரியமான எல்லா இடங்களிலேயும் ஒழுக்கக்கேடு, பாவம் மலிந்து கிடக்கிறது, கலாச்சாரம் சீரழிந்து கிடக்கிறது, குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் சீரழிந்து கிடக்குது, ஆண் பெண் உறவுகள் சீரழிந்து கிடக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் மற்ற எல்லா ஜெனரேஷனை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஜெனரேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி தான். அனலுமின்றி குளிருமின்றி, இது பெந்தை கோஸ்தா, வெந்த கோஸ்தா, வேகாத கோஸ்தா, ஒன்றுமே சொல்ல முடியல. நான் அடிக்கடியாக சொல்லுவேன், இப்படி ஒரு ஜெனரேஷனை பாஸ்டர்யா, சுந்தரையா போன்றவர்கள்லாம் பார்க்கல. ஒன்று உள்ள இல்லைன்னா வெளியே,
ஒன்று ஆவிக்குரிய சபையில் இல்லைன்னா உலகத்தில். இன்றைக்கு எது உலகம் எது ஆவிக்குரியது என்றே பிரித்து சொல்ல முடியல. எந்த பாட்டு உலக பாட்டு எந்த பாட்டு ஆவிக்குரிய பாட்டு என்றே பொதுவாக வெளியே சொல்ல முடியவில்லை. இப்போ இந்த சந்ததிக்கு அரசியல்லையும் அப்படி தான் இருக்குது, கல்வித்துறையிலையும் அப்படி தான் இருக்குது, அரசு துறைகள்லையும் அப்படி தான் இருக்குது, கலாச்சாரமும் அப்படி தான் இருக்குது. பிரியமானவர்களே, ஆண் பெண் உறவுகள், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துகிறது, பிள்ளைகள் பெற்றோரை பின்பற்றுவது, ஒழுக்கம், எல்லாவற்றிலேயும் ஒரு வேறு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஸ்கூலில் இருக்கிற நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்க பேசுகிற டாபிக்ஸ், இந்த சந்ததியை நீங்கள் விளங்கி கொள்வதற்காக நான் ஒரு காரியம் சொல்லுவேனே. ஆனால் அன்றைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னா வெளியே சொல்ல வெக்கமாக இருக்கும். அது வெளியே வரும்போது அது மற்ற பிள்ளைங்கள்லாம் அவளை ரொம்ப ஒரு கெட்ட பிள்ளையாக பார்ப்பாங்க, சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்க, வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த பிள்ளை அப்படி ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறா அப்படின்னு வெளியே தெரிய வந்தால் மற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர் சொல்ல, அவட்ட போய் சேராது, அவள் கெட்ட பிள்ளை, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குதான். இதை வெளியே சொல்ல வைக்கப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியே மாறிட்டு ஒரு பிள்ளைக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வெக்கமாக இருக்குது. ஏன்னா அவனை ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லையா அப்படின்னு கேட்குற நிலையில் இருக்குது. அந்த பிள்ளைக்கு திருமண வயது வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் சில குடும்பங்களில் அப்பா அம்மாவே திட்டுறாங்க, ஏன்னா ஒருத்தனை கூட பிடிக்கும் எனக்கு லாயக்கு இல்லையாங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை மிச்சம். அப்போ இன்றைக்குள்ள சந்ததி முற்றிலும் வேறுபட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறது. இந்த சந்ததியில் தான் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறாங்க. நம்ம வேல்யூ சிஸ்டம், நல்ல விழுமியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முயற்சிக்கிறோம். இன்றைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும், அது உங்களுக்கு 18 வயதோ 30 வயதோ 40 வயதோ 60 வயதோ 80 வயதோ, நம்ம எல்லாரும் இந்த வருஷத்தினுடைய முதலாவது நாள் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். இந்த சந்ததிக்கு நான் கர்த்தருடைய புயத்தை காண்பிக்கப் போகிறேன். நம்ம வணங்குகிற தேவன், நாங்கள் வணங்குகிற தேவன் இதாங்க, நாங்கள் வணங்குகிற தெய்வம், அவருடைய புயம் இப்படிப்பட்டது. புயம் என்று சொல்லுவது அங்கே அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய ஓங்கிய புயம். இந்த புயம் என்றதற்கு இன்னொரு பொருள், நான் இன்றைக்கு மத்தியானம் உட்கார்ந்து இதை தியானித்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களை, ஏறத்தாழ 92 இடங்களில் இந்த சொல் வருகிறது. எபிரேய மொழியில் ஜீரோவா, ZERWA, ஜீரோவா. இந்த 92 இடங்களில் 83 இடங்கள் புயம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆம், புயம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு பொருள் உண்டு, ஒரு மிருகத்தினுடைய முன்னங்கால். ஒரு குதிரை இன்னொரு குதிரையை முன்னங்காலை வச்சு தாக்குது, சிங்கம் தான் முன்னங்காலை வச்சு ஒரு அடி அடிக்குது ஒரு எருமை மாடு, எருமை மாடு அப்படியே சுருண்டு விழுந்துருது. முன்னங்கால், ஒரு ஆடு தன்னுடைய முன்னங்காலை வச்சு இன்னொரு ஆட்டை தாக்குது, இதற்கு முன்னங்கால், ஃபோர் லெக்ஸ் என்றும் பெயர், ஃபோர் லெக்ஸ். பிரியமானவர்களே, ஒரு பலன், கர்த்தருடைய நீட்டிய புயம், ஓங்கிய புயம் என்று வாசிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆதாங்கம், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சவாலாக தர, இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கேலண்டர் எல்லாருக்கும் ஒன்றா தான் திரும்பும், கேலண்டர் எல்லாருக்கும் ஒன்றா தான் திரும்பும். எப்தாவுக்கும் ஒரே மாதிரி தான் திரும்பும், எப்தாவுடைய அப்பாவுக்கும் ஒரே மாதிரி தான் திரும்பும். எப்தாவுக்கு ஒரு வயது கூடும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு வயது கூடும். அப்பா கிழவனாயிருவார், பிள்ளை எப்பவும் வாலிபமாக இருக்குமா? இல்லை. அப்பாவுக்கு ஒரு வயது கூடனா பிள்ளைக்கும் ஒரு வயது கூட தான் செய்யும். பிரியமானவர்களே, சில வீட்டில் தான் அப்பாவுக்கு ஒரு வயது கூடும்போது அம்மாவுக்கு ஒரு வயது குறைஞ்சிரும், ஆனால் இயற்கையில் அப்படி வராது, எல்லாருக்கும் ஒரு வயது கூடிக்கிட்டே தான் போகுங்க. இன்றைக்கி எல்லாரும் தீர்மானிங்க, இந்த சந்ததிக்கு, இனி வரப்போகிற சந்ததி எப்படி இருக்கும், இன்றைக்கு யோசித்து பார்த்து இனி வரப்போகிற சந்ததி எப்படி இருக்கும்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அல்ல, நம்முடைய பேரை பேர்த்திட்டே நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. எப்படிமா யூஸ் பண்ணணும், இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஓலோ எப்படி புக் பண்ணணும், யூபர் எப்படி புக் பண்ணணும்னு இன்றைக்கு நிறைய பேர் பேரம் பேத்திட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. ஏன், எனக்கு ஒரு ஓலோ புக் பண்ணி கொடுறா, எனக்கு ஒரு யூபர் புக் பண்ணி கொடுறா கண்ணா. இதுக்கு முன்னால் நம்ம யாராவது அப்படி கேட்டோமா? எந்த பார்ட்டியாவது பேரனை கூப்பிட்டு எனக்கு வடை சுட சுட்டு கொடுறா அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு முறுக்கு செய்ய செய்து கொடுறா சொல்லி கொடுறான்னா சொன்னாங்க இல்லையே? பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் தீர்மானிங்க, நம்ம ஒரு சிறு கூட்டமாக அங்கே தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிற இனி வரப்போகிற சந்ததிக்கும், பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், அவருடைய பேர பிள்ளைகளுக்கும், நான் கர்த்தருடைய புயத்தை காண்பிக்கப் போகிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்தியை தொடர்வதற்கு முன்பாக இருக்கிடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக, ஏதோ ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறதோடு உங்களை முகமுகமாய் பார்த்து பேசுவது போல் நான் உணர்கிறேன். இருக்கிடத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இடதுகையை நெஞ்சில் வைத்து வலதுகிறதை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எவ்வளவு கிருபை வேண்டுமோ, எவ்வளவு ஞானம் வரம் ஜெபிங்க, வரம் வல்லமை வேண்டுமோ தாரும் ஆண்டவரே. இப்போ இருக்கிற சந்ததிக்கு குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை யோசிங்க, இதை தெருவில் போய் பேசுகிறதில்ல. இந்த சந்ததி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பிள்ளைங்க, இனி வரும் சந்ததி உங்கள் பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரங்க, உங்களுக்கு நரைமய முதிர் வயது நரைமயிரும் ஆகிற வரைக்கு, கர்த்தர் பலன் தர்ற வரைக்கு, எப்படி ஆகிலும் உங்களுடைய புயத்தை நான் காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய வெறும் இரக்கத்தை காண்பித்தால் போதாது, கர்த்தருடைய தாழ்மையை காண்பித்தால் இது கர்த்தருடைய புயம் என்று நான் காண்பிக்கணும். எல்லார் கரங்களை கருத்துக்கு நேராக உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்முடைய புயத்தை நான் காட்ட வேண்டும். அதை விவரித்து சொன்னால் போதாது, சண்டே கிளாஸில் கதை சொல்கிறது போல் சொன்னால் போதாது. ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போய் ஆண்டவர் இப்படி எகிப்திலிருந்து விடுவித்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று சொன்னால் போதாது. அதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஆண்டவர் என் பிள்ளைங்க அதை பார்க்கணும், என் பேர பிள்ளைங்க பார்க்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான சுருக்கமாக உங்களோடு கூட ஒரு 5 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது உபாகமம் 5:15 வாசியுங்கள். உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. அப்ப கர்த்தருடைய ஓங்கிய புயம் நம்மை எகிப்து என் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. அன்றைக்கு இன்றைக்கு ஒரு கொத்தடிமை தானா வெளியே வர முடியாது. பல இடங்கள்ல கொத்தடிமையை மாட்டிக்கிறாங்க, வெளியே வர முடியாது. அந்த பிரியமானவர்களே, ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அடிமை தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாது. ஒரு அடிமையாக இருக்கிற சந்ததி தங்களை விடுவித்து கொள்ளவே முடியாது. இட் வாஸ் இம்பாசிபிள். ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய ஓங்கிய புயம் விடுவித்தது. வேதத்தில் கர்த்தருடைய நீட்டப்பட்ட ஓங்கிய புயத்தை பற்றி சொல்லுகிற அநேக இடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இருப்பு களவாயிலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவருடைய புயம், அவருடைய புயத்தை சொல்கிற எல்லா இடங்களும் அதிகமாக பிரியமல்ல எகிப்து என் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. நான் ஒரு சில வசனங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக குறித்து கொண்டு வந்தேன். நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், இல்லாட்டாலும் கவனித்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 6:6, 15:16, 4:34, 7:19, 9:29,
6:8 ரெண்டு ராஜாக்கள் 17:36 சங்கீதம் 77:15 எல்லாம் வீட்டில் போய் தியானித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பார்த்து. எரேமியா 32:7 அப்போஸ்தலர் 13:17 அப்போ அன்றைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினால் விடுவித்ததை ஏறத்தாழ 1500 ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலர் 13:7 கோட் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் 13:7 கோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த புயம் முதலாவது குறிப்பு விடுவிக்கிற புயம். அதில் ரெண்டு குறிப்பு இருக்கு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற புயம், இரண்டாவதாக எசேக்கியல் 20:33-34 பின்மாற்றத்திலிருந்து பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிற புயம். ரெண்டு விதமான விடுதலை உண்டு. ஒன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எகிப்து என்ன அடிமைத்தனம், ஜென்மத்திலுள்ள ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம், நம்ம பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைகளாக இருந்தோம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைக்கு அடிமைகளாக இருந்தோம், அதில் அப்படியே ஊறி போயிருந்தோம். பிரியமானவர்களே, அதில் அப்படியே அடிமையாக இருந்ததுலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பே இல்லை. வைராக்கியமான கேத்தலிக்காக இருந்தோம், மாதாக்காக விரதம் இருந்திருக்கும், வேளாங்கண்ணிக்கு நடந்தே போயிருக்கிற ஒருத்தர் இங்கே இருக்கார், இங்கேருந்து நடந்தே போயிருக்கார் வேளாங்கண்ணி வரைக்கும். அப்படியெல்லாம் இறைவனை கும்பிட்டுருக்காங்க. ஐயப்பாவுக்கு 37 முறை மாலை போட்ட ஒரு சகோதரர் இருக்கிறார். இன்னும் பல பழக்க வழக்கங்கள், அதிலிருந்து கர்த்தருடைய ஓங்கிய போய் நம்மை விடுவித்தது. எசேக்கியேல் 20:33-34 பின்மாற்றத்தில் இருந்து பாபிலோனிய சிறையிருப்பு. எகிப்தில் நம்ம சிறையிருப்பு இருந்தது நம்முடைய ஜென்ம பாவம், அப்படிப்பட்ட பின்னணியில் வந்துட்டோம். முன்பு நான் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த போது இவைகளை செய்தோம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், பாவத்திலும் சாபத்திலும் மறித்திருக்கும்போது அது நமக்கு தப்புனே தெரியாமல் செய்த அறியாமை உள்ள காலம். அதிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமாக நம்மை பிடுங்கி எடுத்தார். அது அவருடைய புயம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று கூட சிலர் பாபிலோனிய சிறையிருப்புக்கு, உலக வேஷத்துக்கு, பாபிலோனிய பண்டிகைகளுக்கு, உலக சிநேகத்துக்கு திரும்ப அடிமையாயிருவாங்க. சகரியா 2:7 வாசிக்கிறோம், பாபிலோனில் குடியிருக்கிற சியோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக் கொள் என்று இருக்கும். வாசிங்க சகரியா 2:7 என்று நினைக்கிறேன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, பாபிலோன் குமாரத்தியிடத்தில் குடியிருக்கிற சியோன், இப்போ சியோன் போய் பாபிலோன்ல போய் மாட்டிக்கிடுச்சு. நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் உலக சிநேகத்துக்கு, உலக அலங்காரத்துக்கு, உலக ஆவிக்கு, உலக வழிபாடுகளுக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. அதிலேருந்து அவங்களால வரவே முடியாது. பிரியமானவர்களே, ஜென்மசுபா ஜென்ம பாவத்திலேருந்து விடுவிக்கிறது எளிதாக இருக்கு, பின்மாற்றத்தில் போய் மாட்டிக்கொண்டிருப்பாங்க நல்ல விசுவாசி சியோம். அவர்களையும் இந்த புயம் விடுவிக்கிறது. எசேக்கியேல் 20:33 வாசியுங்கள். எசேக்கியேல் 20:33 பலத்த கையினாலும், பலத்த கையினாலும், ஓங்கிய புயத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும், ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். உங்களை ஆளுவேன், உங்களை விடுவிப்பேன். அந்த புயம் சிறையிருப்பிலிருந்து, சிதறடிக்கப்பட்ட எல்லா இடங்கள்ல இருந்து உங்களை அந்த புயம் விடுவிக்கும். பயப்படாதீங்க. அப்போ முதலாவது அந்த புயம் நம்மை விடுவிக்கிற புயம். இப்போ எதில் உளையான சேட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க,
ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வரவே முடியல, ஒரு தீய பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சில பெண் பிள்ளை ஒரு நாள் ஒரு பெண் பிள்ளை வந்து ரொம்ப அழுதார். ஒரு பையன்ட்ட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாருக்கும் அவர் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப கெட்ட வாழ்க்கைன்னு தெரிஞ்சு. விட முடியலை. இப்போ நான் விட்டேன்னு சொன்னால் அவன் என்னை கொன்றுவான், என் முகத்தில் ஆசிட் ஊற்றிடுவான். இப்போ இவனை விட்டால் எனக்கு வேறு வாழ்க்கை கிடையாது. எல்லாருக்கும் நான் இவனை லவ் பண்ணேன்னு தெரியும், எங்கள் ஆஃபீஸில் தெரியும், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தெரியும். அவன் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவன் போல் இருந்தான். அவன் ஹிந்து பாயானால் நீ இஷ்டப்படி உன் கிறிஸ்டினாக இருந்துக்க பரவாயில்லன்ட்டுலாம் சொன்னான். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் என் பெயர் கெட்ட பிறகு என்னை ஹிந்துவில் தான் மேரேஜ் பண்ணுவேன் நிற்கிறான். பிரியமானுடைய அந்த பிள்ளைகிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கர்த்தரை நம்புமா, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அந்த பிள்ளை அந்த பிள்ளை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு இப்போ தற்கொலை பண்ணிக்கிறதாரு வேறு வழி இல்லை. இல்லை அவன் என்னை கொன்றுவேன், நீ என்னை விட்டுட்டேன்னு சொன்ன முகத்தில் ஆசிட் ஊற்றிடுவேன்னு பயங்காட்டுறான், கதறான், மாட்டிக்கிட்டா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நீ எவ்வளவு பயங்கர இதிலேருந்து தப்பிக்க வழியே இல்லை. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வழி எத்தனையோ பேர் நம்ம சபையில் சாட்சி உண்டு. கடன் பிரச்சனையிலேருந்து தப்பித்தவர் இவர் சொல்லுவார் பவுல், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி பேசினேன், டெலிவர்ட் டெலிவர்ஸ் வில் டெலிவர். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். நீ எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய புயம், அது ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், தீய பழக்க வழக்கத்தில் உள்ள அடிமைத்தனமாக இருக்கலாம், இல்லை இப்படிப்பட்ட தீய உறவுகளில் மாட்டிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய புயம், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வர வல்லமை உள்ள புயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஆண்டு முதற்கொண்டு முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாக மட்டும் இப்படி கர்த்தர் விடுவிக்கிறார் அப்படிங்கிறத காட்டணும். உளையான சேற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க, எகிப்தியின் இருப்பு களவாயில் இருக்கிறவங்க, பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறவங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, தீய பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க, இயேசுவினுடைய ஓங்கிய புயத்தினால் இன்றைக்கும் அவங்க வெளியே வருகிறதை நீங்கள் போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். எனக்கு ஒரு பாஸ்டர் கேட்டார், உங்கள் சபையில் என்ன வாக்கு தத்துவம்னார். நான் எந்த வருஷமும் இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்துவம் அப்படியெல்லாம் நான் புதுசாக எடுத்து பேசுகிறதில்லை, கர்த்தர் கொடுக்குற வார்த்தையே ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். ஆனால் இந்த கர்த்தர் எங்கள் மக்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கலை, எங்கள் மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னார். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு எங்கள் மக்களுக்கு, கர்த்தருடைய புயத்தை காண்பியுங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் கனி கொடுங்கள். இன்றைக்கு காலை புத்தாண்டு ஆராதனையில் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னோம். முதலாவது கோ ஃபோர்த், ரெண்டாவது ஷோ ஃபோர்த், கர்த்தருடைய புயத்தை காண்பிங்க, மூணாவது பிரிங் ஃபோர்த், கொண்டு வாங்க, கனிகளை கொண்டு வாங்க, புறப்பட்டு போங்க, கர்த்தருடைய புயத்தை காட்டுங்க. யார் யார் அடிமைத்தனத்தில் இருக்காரவங்கள்ட்ட தைரியமாக பேசுங்க, இயேசு விடுவிப்பாருங்கிறத சொல்லுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரியமல்ல, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நதி அளவு கண்ணீர் விடுங்க. பிரியமானவர்களே, அங்கே தெருக்களின் முனையில் மூச்சித்து விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக நதி அளவு கண்ணீர் விடுங்க. நடுச்சாமத்தில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. கனியற்ற நான் கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய கொடியாக இருந்தும் கனி கொடுக்க விட்டார், கர்த்தர் அந்த கொடியை அறுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எப்படியாவது நான் கனி கொடுக்கணும். இந்த வாரத்தில் ஒரு ஆத்மாவை நான் ரட்சிக்கணும், ஒரு ஆத்மாவை அந்த அக்கினியிலிருந்து பிடுங்கி எடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க, வேதனைப்படுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, முயற்சி பண்ணுங்க. பிரியமானில் கண்டிப்பாக உங்களால் முடியும், உங்களால் முடியும். வெறுங்க என்ன, நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன்,
பவுல் சொல்றாரு அன்றைக்கு சபைக்கு கடிதம் எழுதும்போது, நீங்கள் அல்லவோ எங்களுக்கு அந்த கிரீடத்தில் உள்ள முத்துக்கள் அப்படிங்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரீடம் கிடைச்சி ஒரு முத்து கூட இல்லைன்னா எவ்வளோ வெக்கமாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல காரியம் செய்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்டார் போடுறோம் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 5 ஸ்டார், ஒரு பிள்ளைக்கு 10 ஸ்டார், அவங்க பேர் ஒரு போர்டில் எழுதி அப்படியே ஸ்டார் போட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். உங்கள் பேர் எழுதி ஒரு சார்ட் போட்டிருக்கு, அந்த டே ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், அந்த இன்ஸ்பெக்ஷன் டேயில் எல்லா சார்ட்டும் போட்டிருக்கு. பிரியமானவர்களே, உங்கள் பெயர் எழுதி ஒரு சார்ட் போட்டிருக்கு, அந்த சார்ட்டு போய் பார்க்குறீங்க, அந்த சார்ட்டில் ஒரு ஸ்டார் கூட இல்லை, ஒரு ஸ்டார் கூட இல்லை. மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு 5 ஸ்டார், ஒரு பிள்ளைக்கு 10 ஸ்டார், ஒரு பிள்ளைக்கு 15 ஸ்டார். இன்னொரு பிள்ளை, நீங்கள் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மோசமாக கூட நினச்சிங்க, ஒன்றுக்கும் அதுவாக நினச்சிங்க, அந்த பிள்ளைக்கு 3 ஸ்டார். இன்னொரு பிள்ளையை பார்க்குறீங்க, 1 ஸ்டார். உங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க, 1 ஸ்டார் கூட இல்லை, 1 ஸ்டார் கூட இல்லை. நீங்கள் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே நடத்தினீர்கள் என்று சொல்லுவதற்கு 1 ஆள் கூட இல்லை. இவர் தான் என்ன நடத்தினார், இவர் தான் என்ன நடத்தினார் சொல்கிறார் சாட்சி. எங்கள் அக்கா என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தினார், எங்கள் அக்கா தான் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தினார்கள். சரி, உங்கள் அக்கா கர்த்தருக்குள்ளே உங்களை நடத்தினார்கள், நீங்கள் யாரை நடத்துனீங்க? யாரோ தானே உங்களை கர்த்தருக்குள்ளே நடத்தினாங்க, யாரோ தானே உங்களை கர்த்தரை பற்றி சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு கர்த்தரை பற்றி சொன்னீங்க, நீங்கள் யாரை கர்த்தருக்குள்ளே நடத்திருக்கீங்க? கனி கொடாத கொடி எதுவோ அதை கர்த்தர் அறுத்து போடுவார். கோ ஃபோர்த், ஷோ ஃபோர்த், பிரிங் ஃபோர்த். பிரியமானவர்களே, அப்போ இந்த கர்த்தர், இவ கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் விடுவிப்பார். அந்த கதை நமக்கு நல்லா தெரியும், பைபிளில் வாசித்துருக்குறோம், சண்டே ஸ்கூலில் கேட்டிருக்கிறோம். எகிப்தின் இருப்பு கலவாயிலிருந்து ஓங்கிய புயத்தினால விடுவித்தார். இன்றைக்கு அது பிரசங்கம் அல்ல, அவர் விடுவிக்கிறார் என்பதை போய் காண்பியுங்கள். ஷோ ஃபோர்த், ஷோ ஃபோர்த், கர்த்தர் விடுவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கணும். இதை அடிமைத்தனத்திற்குடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஜபத்தினாலும் அவர்களோடு கூட பேசுவதனாலும், கர்த்தர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுப்பதனாலும், கர்த்தர் அவர்களை அந்த இருப்பு களவாயிலிருந்து, அந்த கடனில் இருந்து, அந்த கடனில் இருந்து கர்த்தர் பிடுங்கி எடுத்தார். வர வழியே கிடையாது, கர்த்தர் தான் என்னை தூக்கி எடுத்தார். சாட்சி உண்டாகுது இல்லையா? பிரியமானவர்களே, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஊழியம், நீங்கள் போய் கர்த்தருடைய வல்லமையை ஜனங்களுக்கு காண்பியுங்கள், கர்த்தருடைய வல்லமையை ஜனங்களுக்கு காண்பியுங்கள். சரி, ரெண்டாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, ஏசாயா 63:12-13 வாசியுங்கள். ஏசாயா 63:12-13. அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி, அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி, தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே? பிரியமானவர்களே, ரெண்டாவது, அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே, எல்லா அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும், எதிர்மாறான சூழ்நிலையிலே உங்களை நடத்துவார். நடத்துகிற புயம், நம்மை லீட் பண்ணுகிற புயம், எல்லா அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லையும் லீட் பண்ணுகிற புயம். அதான் ஏசாயா 40:10-11 கூட வாசிங்க. ஏசாயா 40:10-11. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், தமது புயத்தினால் லீட் பண்ணுவார். அங்க அரசாளுவார் என்று சொன்னா ரூல் பண்ணுவார், ஒழுங்குபடுத்துவார், கண்ட்ரோல் பண்ணுவார்,
தம்முடைய புயத்தினால் அரசாளுவார். எப்படி அரசாளுவாரா? இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் மேய்ப்பது போல அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். யாருக்கு என்ன செய்யணும், யாருக்கு என்ன பண்ணணும், யாரை எப்படி லீட் பண்ணணும் அவர் பார்ப்பார். எல்லாரையும் ஒரே விதமாக கொண்டு போக மாட்டார். இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த பையனை எப்படி நடத்தணும். பிரியமா இல்லை, தமிழில் சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்மா. பிரியமானவர்கள், அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அறிவாளி என்கிட்ட பேசிட்டு ரொம்ப சொன்னார், சயின்டிஃபிக்காக 16 வகையான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, 16 வகையான ஆள் தத்துவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களோ, இந்த 16 வகையான ஆள் தத்துவம் உள்ளவர்கள் ரெண்டு பெரிய பிரிவில் இருக்காங்க, இன்ட்ரோவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவேர்ட்ஸ். இன்ட்ரோவர்ட்ஸ் என்று சொன்னால் தங்களையே மையப்படுத்தி நினைக்கிறவர். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் என்று சொன்னால் மற்றவர்களை மையப்படுத்தி நினைக்கிறவர்கள். தங்களை மையப்படுத்தி நினைக்கிறவர்களில் 16 வகையான ஆட்கள், மற்றவர்களை மையப்படுத்தி நினைக்கிறதுல 16 வகையான ஆட்கள். அப்போது ஏறத்தாழ 32 வகையான வேறுபட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஏதோ சின்ன கணக்கு, இன்னும் ஆழமாக போனால் அதுக்குள்ளே உபப்பிரிவுகள்லாம் இருக்கும். இவன் நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா பாட்டு பாடுறதில் ரூஃபஸ் ஒரு டைப்பு, யுவராஜ் ஒரு டைப்பு, வினோத் ஒரு டைப்பு, எல்லாம் பாட்டு பாடுவாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கும், ஒரு கெட்ட குணங்கள் இருக்கும். அதனால்தான் அன்றைக்கே வள்ளுவன் சொன்னால், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு. அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருந்துச்சு திடீர்னு. பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி லீட் பண்ண முடியாது. 5 வரலாம் ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. 5 பிள்ளைகளும் கூட ஒன்றா இருக்காது. அந்த பிள்ளைகளுக்கு இயற்கையான சுபாவம், வளர்ப்பினால் உள்ள சுபாவம் எல்லாமே வேறுபடும். அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை பார்வை குறைவு இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஊனம் இருக்கலாம், அதனால் வரக்கூடிய மனப்பான்மை, இப்படி பல வேறுபாடுகள் இருக்குது. அப்போ அவர் மந்தையை மேய்க்கும்போது சில ஆடுகளை கையில் சுமந்துக்குவார், சில ஆடுகள் முன்னிற்கும் கடாக்கள் ஆடு ஜிங் ஜிங்குன்னு போகும், சில கரவல் ஆடுகள் மெதுவாக தான் வரும். ஆனால் எல்லாரையும் அண்ணாந்தரத்தில் நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஒரு 100 பேர் நம்மளால் மேய்க்க முடியலை, ஏறத்தாழ 600,000 பேர். பிரியமானவர்களே, 10 பேருக்கு 1 கிலோ அரிசின்னு வச்சுக்குவோம், குறைந்தபட்சம் 10 பேருக்கு 1 கிலோ அரிசி. அப்போ 100 பேருக்கு, இப்போ பாலாஜிட்டு கேட்டால் கணக்கு சொல்லுவார், அப்போ 100 பேருக்கு எத்தனை கிலோ அரிசி வேணும், 10 கிலோ. அப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. 1000 பேருக்கு 100 கிலோ வேணும். சரி, 100 கிலோன்னு எத்தனை மூட்டை ஆச்சு, பெரிய மூட்டை 1 மூட்டைன்னு வச்சுக்குவோம், 100 கிலோ அரிசி. 1000 பேருக்கு 100 கிலோ, 10,000 பேருக்கு கணக்கு கொஞ்சம் ஒதுக்கும் அதுக்கப்புறம். சரி, 1000 கிலோ 10,000 பேருக்கு, 100,000 பேருக்கு 10,000 கிலோ, 100,000 பேருக்கு 10,000 கிலோ. சரி, அப்போ 600,000 பேருக்கு 60,000 கிலோ. அப்பா கரெக்டாக சொல்லிட்டீங்க, 600,000 பேருக்கு 60,000 கிலோ. இப்போ வந்து எத்தனை பேர், 30,000 பேருக்கு 6 பேருக்கு எவ்வளோ சொன்னீங்க, 600,000க்கு எவ்வளோ சொன்னீங்க, 60,000 கிலோ. அப்போ அது 5 பேர் இருக்குங்க, எவ்வளவு, 30,000மா. ஐயோ போச்சு போங்க, இவ்வளோதான் கணக்கா, 1,30,000.
80,000 180,000 கிலோ. சரி, 180,000 கிலோ அப்படின்னா எத்தனை டன்னு? 1,000 கிலோ ஒரு டன்னு. அப்போ 180,000 எத்தனை டன் ஆச்சு? 18,000 டன் ஆச்சு. 18,000 டன். பிரியமானவர்களே, இதுக்கு மேலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் அடிச்சே போட்டீங்கன்னா விட்டுறேன். ஒரு லாரியில் 8 டன் ஏற்றலாங்க. 18,000 டன் ஏற்றணும்னா எத்தனை லாரி வேணும்? இது ஒரே ஒரு கணக்கு எழுதி பார்த்துருங்க, உங்கள் மொபைலில் பார்த்துருங்க. ஒரு லாரியில் 8,000 டன் ஏற்றலாம். 8,000 டன் ஏற்றலாமா? 8 டன் ஏற்றலாம். சாரி, ஒரு லாரியில் 8 டன் ஏற்றலாம். 18,000 டன் ஏற்றணும்னா ஈஸியாக்கிறேன், 16,000 டன் ஏற்றணும். எத்தனை லாரி வேணும்? நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 2,000 லாரி வேணும். அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னா 2,000 லாரி வேணுமா ஐயா? குறைந்தபட்சம் நல்ல விட கணக்கை திருத்திட்டார். அரிசி மட்டும், அது நம்மளுக்குள்ள சமைக்க சொன்னால் அப்புறம் சாம்பார் வேணும், காய்கறி வேணும், எண்ணெய் வேணும், அதெல்லாம் சேர்த்தோம்னா சரி. இப்போ எத்தனை லாரி சொன்னோம்? 2,000ஆ? சரி, அவர் 5,000 லாரி வச்சுக்கோ ஐயா. ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணும்னா 15,000 லாரி வேணும். நம்மளும் 3 நேரம் திங்கிறவன். 15,000 லாரி, இது எப்படி கணக்கு வச்சா? ஒரு கிலோவுக்கு 10 பேருன்னு அவன் மன்னாந்தத்தில் நடக்கிறான். ஒரு கிலோவுக்கு 10 பேராக திம்பா, 5 பேர்னு ஆக்கி பாருங்க. ஒரு நேரத்துக்கு 36,00,000 பேருக்கு சாப்பாடு போடணும்னா எத்தனை லாரி வேணும்? அரிசி, பருப்பு, மற்ற மளிகை சாமான்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா இது என்ன விளையாட்டா? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பாடு போடணும்னா எத்தனை லாரி? கொஞ்சம் கணக்கு பாருங்க பிரியமானவர்களே. 30,00,000 பேருக்கு 42 ஆண்டுகள் ஒரு லாரி கூட இல்லாமல் ஒருத்தர் சாப்பாடு போட்டார். கோதுமையும் கிடையாது, அரிசியும் கிடையாது, வார்கோதுமையும் கிடையாது, திராட்சை பழமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் 30,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டார். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அந்த வனாந்தரத்தில் நடத்தினார் ஐயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தனத்தை நடத்தினார். 2018 நடத்த மாட்டாரா? 2019 நடத்த மாட்டார். என்ன வீட்டில் எத்தனை பேர்? 3 பேரா? 4 பேரா? இப்போ தான் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு எல்லாரும் போயிட்டாங்களே. 3 பேரை நடத்த மாட்டார், 4 பேரை நடத்த மாட்டார். ஐயா என்னங்க பேரன் சொல்லி கொடுத்தான்? சப்ப மேட்டர் ஆண்டு இருக்கு. நடத்துவார் ஐயா. வனாந்தரத்தில் ஒரு குதிரை அப்படி திங்கு 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 நடந்து போகிறது போல என் தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தினார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்தினார். ஆட்டுக்குட்டிகளை புயத்தில் தூக்கினார். ஆட்டுக்கடாக்கள் முன்னால் நடந்தது. ஒருவராவது சோர்ந்து போகலை. அவன் வஸ்திரம் பழசாக போகலை. பாதரட்சியின் வார் அருந்து போகலை. பகலில் வெயிலாகில் இரவில் நிலவாகில் அவர்களை சேதப்படுத்தலை. 40 ஆண்டுகள் அல்ல, 42 ஆண்டுகள் நன்மை குறைவிடாமல் நடத்தினார். அப்போ அவர் நம்மளை மீட்டு கொண்டு வருவது மாத்திரமல்ல, விடுவிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் நடத்துவார். உடனே இந்த ஆண்டு ஆண்டவர் கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. என்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். பாஸ்டர் ஏதோ கணக்கு சொன்னார், எங்கள் வீட்டுக்கு 2,000 லாரி வரப்போகுது தான். என்னை பாதி தூக்கத்தில் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கார், 2,000 லாரி வரப்போகுதான். இந்த ஆண்டு இனி வரப்போகிற காலத்தில் கர்த்தர் என்னை நடத்த போகிறார், கர்த்தர் என்னை நடத்த போகிறார். அல்லேலூயா, கர்த்தர் பேசிட்டார், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலையாதீங்க. இப்படி தேவன் நடத்துவார் என்பதை சண்டே ஸ்கூலில் வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, ஆ சொல்லி கொடுங்க. அதான் பிரசங்கம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க. அல்லேலூயா. ஒரு ஸ்டெப் கூட்டிட்டோம். நான் கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறேன்,
அதை என் பிள்ளைகளுக்கு நான் காண்பிக்க போகிறேன், விவரிக்க போகிறேன், வெளிப்படுத்தி காட்ட போகிறேன். பாரு, டெமான்ஸ்ட்ரேஷன். இயேசு சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னார். எங்கே வச்சு சொன்னார்? எங்கே வச்சு சொன்னார் தெரியலையோ? மலைப்பிரசங்கத்தில் சொன்னார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு சொல்லும்போது அவர் ஜபாலயத்தில் அப்படி உட்கார வச்சுக்கிட்டு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்லாம் எங்கே கவனிக்க? இப்படி இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பறவையும் தெரியாது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, எல்லாம் மலையில் உட்காந்துருக்காங்க. அப்படி பறவை பறகுதே, இந்த பாடுறா, இந்த பாரு, ஆன்னு பார்க்குறான் பேதர், இந்த பாருப்பா. இதுக்கு யார் பரமப்பிதா இதுக்கு பிழை போட்டுறாரு? உன்னை கை விட்டுருவாரா? அதை காட்டி சொல்லி கொடுக்குறாரு, காண்பிக்கிறார். அங்கே மலையில் பார்க்குறேன், இந்த பாரு, இந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பார், இந்த காட்டு புஷ்பம் என்ன அழகாக இருக்கு, என்ன அழகாக இருக்கு இந்த பூலாம், கவனிச்சு பாருப்பா. காலையிலேருந்து சாயந்தரம் வாடி போகிற புல், அந்த புல்லுக்கு கர்த்தர் அக்கறையாக இருப்பாரானா, உனக்கு நன்மை செய்யாமல் விட்டுருவாரா? காட்டி கொடுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தை நடத்துகிறோம், குடும்பத்தை நடத்துகிறேன், நம்ம சபையை நடத்துகிறேன். இன்னைக்கு நம்ம சபையை பார்க்கட்டும், நாலு பேர் பார்த்து பொறாமப்படுற மாதிரி தான் இந்த சபை இருக்கு. சொல்கிறாங்க, சத்தியமாக ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கார், சத்தியமாக பாஸ்டர் ஆபர்ட் சைமனுக்கு ஃபாரின் எய்டு வருதுன்னார். அவன் எய்டு வருதுனாலே பயந்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஃபாரின் எய்டு வேறு வரணுமா, நம்ம எய்டு வந்தாலே பிரச்சனை. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற கிருபை ஆச்சரியமாக கர்த்தர் தாங்குகிறார், நம்மை நடத்திட்டு போறாரு. வார வாரம் 200 பேர் சாப்பிட்றாங்க, 200 பேர் ஒன்றுமே இல்லை. அவர் டெய்லி 30 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டார் வனாந்திரத்தில். இந்தங்க மார்க்கு தடுக்கி விழுந்தால் மார்க்கெட் இருக்குது. இங்கே ஒரு 200 பேருக்கு அவர் சாப்பாட்டு போடுற பெரிய காரியமா? என்னங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 6000-7000 ஆகுது. ஒரு வாரத்துக்கு 7000? அப்போ 50 வாரத்துக்கு என்ன 3 லட்சரூபா? அவ்வளோதானே, அவ்வளோதானே, 3 லட்சரூபா தானே. அவருக்கு என்ன பெருசாக 3 லட்சரூபா தரலையா? போன வருஷம் முழுசும் 52 வாரம் கர்மேலில் சாப்பாடு இல்லையா? இருந்துச்சா இல்லைங்களாங்க? இருந்ததா இல்லையா? என்ன சத்தத்தையே காணும், இருந்தது. அது போக அந்த நாள் ஸ்பெஷல் நாள், இந்த நாள் அந்த நாள் ஸ்தோத்திர கூட்டம், ஆண்டு விடா, அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு. என்னங்க இப்போ கர்த்தருடைய காரியம் காட்டணும், நடத்தி காட்டணும், கர்த்தர் செய்ய வல்லவர்னு காட்டணும். உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும், இந்த சந்ததி பார்க்கணும், எங்கள் அப்பா அம்மாவை கர்த்தர் நடத்தினார், எங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க, எங்கள் அப்பா அம்மாவை கர்த்தர் நடத்தினார், எங்கள் அப்பா உலக வேலை செய்து மாத சம்பளம் கை நிறையா வாங்கும்போது, எங்கள் அம்மா டியூஷன் எடுத்து கை நிறையா சம்பளம் வாங்கும்போது, அன்றைக்கெல்லாம் இருந்ததை காட்டிலும் கர்த்தரை நம்பி கர்த்தர் கூப்பிட்டாருன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, வலையை தூக்கி போட்டுட்டு, படகை தூக்கி போட்டுட்டு, தூண்டியில் தூக்கி போட்டுட்டு, கர்த்தர் கொண்டுத்தார் என்று வந்தாங்களே, கர்த்தர் நடத்தினார் ஐயா, விடுவித்த கர்த்தர் நடத்துகிறார், நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று வாக்குத்தத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் நடத்துவார் என்பதை இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? காண்பிக்கணும். சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்க எங்களை பார்த்து ஊழியத்துக்கு வராமல் போயிட்டாங்க, எங்களை பார்த்து ஊழியத்துக்கு வராமல் போயிட்டாங்க, ஊழியத்தில் உள்ள கஷ்டத்தெல்லாம் பார்த்து வராமல் போயிட்டாங்க. இல்லை பெரியம்மான்னவர், கர்த்தர் நடத்துகிறார் என்பதை எங்கள் பிள்ளைகள் பார்க்குறாங்க. கர்த்தர் அழைக்க வேண்டும், பிரித்தெடுக்க வேண்டும் என்று மாத்திரம்தான் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களை கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார், எங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்பதெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். காண்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு காண்பீங்க. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ அவருடைய புயம் நம்மை விடுவிக்கிறது மாத்திரமில்லை, எல்லா அட்வர்ஸ் சிச்சுவேஷன்லேயும் தண்ணீரே இல்லை, தண்ணீர் வரும், தண்ணீர் வரும், எங்கேருந்து வரும், அது வரும்,
எங்க இருந்துங்க வரும் வரும் மலையில பார்த்து கொள்ளப்படும். என்ன டாடி கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்கு, எல்லாம் இருக்கு டாடி, ஆட்டுக்குட்டி இல்லையே. மலையில பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்துக்குவார். ஆட்டுக்குட்டி தானே வேணும், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நடத்துவாருங்க, நடத்திட்டு வர்றாரு. 2017 நடத்தினார், 2018 நடத்துவார், 19-20 கர்த்தர் வருமளவு நடத்துவார், கைவிட மாட்டார். அப்போ அதே பிள்ளைகளுக்கு காண்பியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மூன்றாவதாக கர்த்தருடைய புயம், விடுவிக்கிற புயம், நடத்துகிற புயம். சங்கீதம் 89:10 வாசியுங்கள். சங்கீதம் 89:10. நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். உம்முடைய வல்லமையான புயத்தினால் சத்துருக்களை சிதறடித்தீர். இங்க ராகாப் என்று சொல்லுவது எகிப்துக்குள்ள ஒரு பெயர். வெட்டுண்டவனை, என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கி நீர். வெட்டப்பட்டு கிடக்கிறான், வெட்டியாச்சு தலையை மட்டும். தலையை வெட்டின பிறகு அதோட அவர் உடலியா அவன் என்ன பண்ணிட்டாரா? உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்து. இல்ல இல்ல, வெட்டுண்ட ஒருவன் என்ன பண்ணார்? நொறுக்கி நீர். அவனை என்ன பண்ணாரு? கோழியை வெட்டியாச்சு, கழுத்தை வெட்டியாச்சு கோழியை, இல்லைன்னா ஆடு வச்சுக்கோங்க, ஆட்டை வெட்டியாச்சு. வெட்டின பிறகு அங்கே நொறுக்கினார்னா என்ன பண்ணாராம் சொல்லுங்க? என்ன பண்ணார்? அடப்பாவமே, வெட்டுண்டா அந்த ஆட்டை என்ன பண்ணாரா? கீமா போட்டாருங்க, கீமா கொத்துக்கறி ஆக்கிட்டாரு. வெட்டுண்ட ஆட்டை கொத்துக்கறி ஆக்கிட்டாராண்டவர். அல்லேலூயா. நிறைய பேர் கீமா போட மாட்டீங்க பிள்ளைய, பிரியமானவர்கள். இப்போ வந்து கோழிலேயே கீமா எல்லாம் போடுறாங்க. கீமா தானே சொல்லுவாங்க, சரி தானே? கீமா, கைமா, கைமா. அதான் ஏதோ தப்பாக சொல்கிறணும்னு யோசித்தேன். இதெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க, சாப்பிடுவேன். கீமாங்கிற வேர்டு கிடையாதோ? உண்டு இல்லை? அச்சா, இங்கிலீஷில் கீமாவா? அவன் கைமா சொல்ல தெரியாமல் கீமான்ருப்பான். என்ன மாதிரி? ஐயா, இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் கைமாவோ கீமாவோ போட்டுருவாருங்க, பயப்படவே பயப்படாதீங்க. கொத்துக்கறி போட்டுருவார். அப்படிதான் பைபிளில் சொல்லி, வெட்டுண்டவனை என்ன செய்கிறாரா? நொறுக்கிறாரு, நொறுக்கிறார். நொறுக்கு அப்படின்னா நொறுக்கு தீனி அப்படிமா. நொறுக்கு தீனா என்ன அர்த்தம்னா, முறுக்கு அதை நொறுக்கு அப்படிம்பாங்க. முறுக்கு அதை நொறுக்கு, அப்படி வாயில் போட்டு முறுக்க நொறுக்கிடுவோம். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சத்துருவை நொறுக்கிடுவார். உங்களுக்கு ஒரு சத்துரு என்றார் பிரியமானவர்களே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, அவருடைய வல்லமுள்ள புயம் சத்துருக்களை கைமா போட்டுருங்க, கொத்துக்கறி போட்டுரும். முதல்ல வெட்டுண்ட அவன் ஆடை வெட்டியாச்சு, வெட்டுன ஆட்டை கொத்துக்கறி போட்டோம். வெட்டுன ஆட்டை, அதான் அந்த அதனுடைய அர்த்தம். வெட்டுண்டவனை நொறுக்குவது போல கொத்து கொத்து சொல்லலாம் பார்த்தா, அவனை கொண்டு கை தனியாக கால் தனியாக ஒவ்வொரு பாட்டாக வெட்டி 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 எல்லா இடம் போட்டு போயிட்டாம்பாங்க. நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை, நமக்கு விரோதமாக இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் நொறுக்கிடுவார். தாழ்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன், நான் கண்டிருக்கிறேன், காண்பித்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு காட்டுங்க, ஆண்டவர் எப்படி நொறுக்கிறார் பார். ஒரு மனுஷனை நொறுக்குவதை பற்றி நான் சொல்லலை, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற. ஏன்னா பவுல் சொல்கிறார், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை.
துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் இந்த சந்ததிக்கு காட்டுங்க. சத்தியத்துக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், வசனத்துக்கு விரோதமாய், அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவர். புகை பறக்கடிக்கிறது போல் அவர்களை பறக்கடிப்பேங்கிறார். புகையை பறக்க அப்படின்னு ஊதுனா புகை போயிடும். அந்த புகையை பறக்கடிக்கிறது போல் அவர்களை பறக்கடிப்பேன் அப்படிங்கிறார். தைரியமாக இருக்கு. பிரியமான மலை போன்ற பிரச்சனை எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று இருக்குது. சில வேளை அந்த வாக்கு தத்தங்கள்லாம் எழுத்தின்படியே நிறைவேறும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் செயின்ட் ஜார்ஜஸில் வேலை செய்யும்போது என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக ஓ 23-24 வயது இருக்கும். அங்கே ரொம்ப சீனியர், அவருக்கு அப்பவுமே 60 வயசுக்கிட்ட இருக்கும். ரெண்டு ஸ்டாஃப், பெரிய சீனியர் ஸ்டாஃப், ரெண்டு பேர் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு விரோதமாக எழும்புனாங்க. அதனால் நான் இப்போ ரொம்ப நியூ, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் மேனேஜ்மெண்ட் என்னை ரொம்ப நேசிக்கிற அப்படின்னால எனக்கு விரோதமாகவும் சில காரியங்களை செய்தாங்க. அடுத்த நாள் டிபார்ட்மெண்ட் என்கொயரின்னு இருக்குது. டிபார்ட்மெண்ட் என்கொயரினா என்னென்னே எனக்கு அப்போல்லாம் தெரியாது. 23 வயது பையன். தம்பி எப்தா, உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 23. எப்தா மாதிரி உள்ள பையன். ஆனால் எப்தா கொஞ்சம் உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கிறேன். நான் அப்போ சந்தோஷத்தோட ஒல்லியாக இருப்பேன். எப்படி இருக்கும் பாருங்கள். என்கொயரினா அப்படியே பயமாக இருக்குது, என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. அந்த என்னன்னே தெரியாது, புதுசு கேள்விப்படுறேன். பிரியமானோட அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பாஸ்டர் சுந்தரையா மூலமாக பேசுகிறார். பாஸ்டர் சுந்தரையா மூலமாக பேசுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உண்மையில் எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி லட்சை அடைவார்கள் இவெல்லாம் பேசுகிறார். எனக்கு என்னமோ என்கிட்டயே பேசுகிற மாதிரி இருக்கு. உனக்கு விரோதமாக இருக்கிறவர் தேடியும் காணாதிருப்பாய், அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு. அது என்னென்னு எனக்கு புரியலை. ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு உண்மையாக நடந்ததுங்க. திங்கட்கிழமை ஆஃபீஸ் போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், அட்டெண்டன்ஸில் கையெழுத்து வைக்கிறேன். நான் அட்டெண்டன்ஸில் கையெழுத்து வைக்கும்போது அந்த ஸ்கூலில் உள்ள பியூம் ஒரு என்வலப்பை கொண்டு வந்து அந்த கிளார்க்கு முன்னால் பிடிச்சோமா, அந்த டேபிளில் ஓங்கி போட்டுட்டு, மேடம் அவர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் மேடம் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. அவர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வலப்பை போடுறார். என்னன்னா, அவருக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக அந்த சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் இவர் போய் அவரை தேடி தேடி பார்த்துருக்கிறாரு. அவர் எங்கேயுமே கிடைக்கல. அவர் கிடைக்கலைங்கிறக்கு அவர் சொன்ன வார்த்தை, அவர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். என்னன்னு கேட்டால் தேடியும் அவர் கிடைக்கல, அதனால் அந்த லெட்டரை டெலிவர் பண்ண முடியலங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்ததே கிடையாது. வேதத்தில் உள்ள வார்த்தை எழுத்தின்படியே நிறைவேறினது, நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை சபையில் பிரசங்கம், திங்கட்கிழமை அந்த வார்த்தை சாட்சியாக வருகிறது. நான் தேடியும் கிடைக்கல, அவர் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த பியூன் அந்த லெட்டரை தூக்கி எறிகிறான். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் கொத்துக்கறியாக்கிடுவார், கைமாக்கிடுவார். சரி, இதை இந்த வருஷம் செய்ய போகிறாரு, எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொத்துக்கறியாக்கிடுவார் என்ற ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. இந்த வருஷம் இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு வாக்குத்தத்தம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற கட்டளை. நீ கனி கொடு, நீ கனி கொடுக்கலைன்னா அறுத்து போடுவேன். இது ஒரு காஷன், இட்ஸ் நாட் அ ப்ராமிஸ், இது ஒரு எச்சரிப்பு. நீ கனி கொடு. என்ன செய்ய, இந்த சந்ததிக்கு போய் கர்த்தருடைய புயத்தை காண்பி. கர்த்தருடைய புயம் என்ன? அவர் கர்த்தருடைய புயம் அவருடைய சத்துருக்களை வெட்டுண்ட ஒருவனை நொறுக்குவது போல சிதறடிச்சிடும். இதை நம்பினால தான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏறத்தாழ ஒரு 1000 வருஷம் கழித்து லூக்காவில் வாசிக்கிறோம். சகரியா சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய சொத்துருக்களை லூக்க வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில்
தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை சிதறடித்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் அதை நம்புறார். இன்றைக்கு நம்ம அதை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கணும். இந்த சந்ததி காட்டி கொடு கர்த்த சத்துருக்களை நொறுக்கிடுவார். அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாக்குவார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனம் சொன்னாங்க, இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னாங்க. சொல்லி 40 ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு சந்ததி முடிவதற்குள்ளாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லாமல் அன்றைக்கு போக பண்ணின. அவர் சொந்த ஒலிவு மரத்துக்கு அப்படி செய்வாரன்னா அப்புறம் காட்டு மரத்துக்கு என்ன செய்யாதிருப்பா? இந்த கர்த்தருக்குறதுமா எழும்புகள் எழும்பட்டும், ஆண்டவர்களை பார்த்து கொள்வார். அதை அந்த ஜனத்துக்கு காண்பிக்கணும், இந்த சந்ததிக்கு காண்பிக்கணும், இனி வரும் சந்ததிக்கு காண்பிக்கணும். பிரியமல்ல, விடுவிக்கிற புயம், நடத்துகிற புயம், சத்துருக்களை சிதறடிக்கிற புயம். அது மாத்திரமல்ல, 4வதாக சங்கீதம் 98:1 வாசியுங்கள். சங்கீதம் 98:1, கர்த்தருடைய புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. பிரியமானவர்களே, இங்கே ரட்சிப்பை உண்டாக்கினது என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ஹேத் காட்டன் ஹிம் த விக்டரி என்று இருக்கிறது. இப்போ சத்ருவை வெட்டுண்டவனை கைமா போடுறது மாதிரி அவர் போட்டார்னா கண்டிப்பாக நமக்கு ஜெயந்தான். கோலியாத்து தலையை வெட்டுனா ஜெயந்தான். அவருடைய ஓங்கிய புயம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற புயம். நீங்கள் நிறைய பேர் குறிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது அது என்ன புயம்? இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். விடுவிக்கிற புயம். ரெண்டாவது நடத்துகிற புயம். மூன்றாவது சத்துருக்களை சிதறடிக்கிற புயம். நான்காவது ஜெயம் கொடுக்கிற புயம். குறித்து கொள்ள, உங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் போராட்டம் இருக்கு. நான் ஒரு இடத்துல கேட்டேன், உங்களை யாருக்கெல்லாம் ஜெயம் வேணும்னு கேட்டேன். இந்த வருஷத்து உங்கள்கிட்ட கேட்கணும், இந்த வருஷத்தில் ஜெயம் வேணும், எனக்கு விக்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை வைத்து சொல்லுங்கள். பார்க்கலாம், எனக்கு விக்ட்ரி வேணும், ஜெயம் வேணும்னு சொல்கிறவங்களாம் நல்லா கை வைத்து சொல்லுங்கள். ஜெயம் மற்றவங்களுக்கெல்லாம் ஜெயம் வேணாமா? ஜெயம் வேணுங்கிறவங்கெல்லாம் கை வைத்து சொல்லுங்கள். நம்மளுக்கு கை கை யார் கை கீழே போட சொன்னா? சரி, உங்களுக்கு எல்லாம் போராட்டம் வரப்போகுது. அலையிலேயே சத்தத்தையே காணுமே, உங்களுக்கெல்லாம் போராட்டம் வரப்போகுது. போராட்டம் இருந்தால் தானேங்க ஜெயம் இருக்கும். ஜெயம் வேணும் ஜெயம் வேணும்னா போராட்டமே இல்லாமல் யாராவது ஒருத்தன் கேலரியில் உட்காந்து எனக்கு விக்ட்ரி வேணும் எனக்கு விக்ட்ரி வேணும்னா அவனுக்கு எப்படி விக்ட்ரி வரும்? அவனுக்கு யாராவது கப்பு கொடுப்பாங்களா? அவன் போகிற வழியில் ஒரு பிளாஸ்டிக் கப்பு வாங்கிக்க வேண்டியதுதான். அந்த மேட்சுக்குரிய கப்பு வேணும்னா போராடணும். எங்கள் கிரவுண்டில் இறங்கி போராடணும், அந்த ரன்னிங் ரேஸ் போகணும், அந்த ஃபுட்பால் விளையாடணும், அந்த கிரிக்கெட் விளையாடணும், போர் ஆடணும். போருங்கிறதே ஒரு ஆட்டம் தான், ஒரு கேம் தானே. அதனால் பயந்துடாதீங்க, 1ஆம் தேதியே போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. யுத்த நாட்கள் முடிந்து போயின்னு எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறாங்க. இது என்னடா ரொம்ப வித்தியாசம், உல்ட்டாவாக இருக்குது இந்த சர்ச்சில் அப்படின்னு பயந்துடாதீங்க. ஜெயம் கொடுக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிற, தோல்வி கிடையவே கிடையாது. நம்ம திராணிக்கு மிஞ்சிலாம் சோதிச்சிட மாட்டார். நமக்கு விக்ட்ரி வேணும் என்று சொன்னால் அப்படிதான். ஒரு நாள் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, பாஸ்டர் எனக்கு பொறுமையே இல்லை, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னாங்க. நான் கை வச்சு, ஆண்டவரே இந்த நம்ம சபையில் இருக்காங்க, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நல்ல உபத்திரவங்களை தாருன்னு தலையெடுத்துட்டாங்க. என்ன பாஸ்டர், நான் பொறுமைக்காக ஜெபம் பண்ண சொன்னால் உபத்திரத்துக்காக ஜெபிக்கிறீங்களான்னாங்க. நான் என்ன பண்ணுறேன் சிஸ்டர், பைபிளில் போட்டிருக்கு உபத்திரம் மிகுந்த பொறுமையை உண்டாக்கும்னு போட்டிருக்கு. உங்களுக்கு பொறுமை வேணும்னா உபத்திரம் தான் வேணும், உபத்திரம் தான் பொறுமையை உண்டாக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. பொறுமையே வா, பொறுமையே வேணா, அது எங்கேருந்து வரும்? பிரியமான நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இருக்கிற உபத்திரம் போதும், இதுக்கு வேறு என்ன புதுசு உபத்திரத்தை வேறு கேட்குறீங்களாக்கும். இந்த உபத்திரம் தான் பொறுமையை உண்டாக்கும், உபத்திரத்துக்காக கத்திர ஸ்தோத்திரிங்க, பொறுமை உண்டாகிடும், பயப்படாதீங்க. யுத்தம் உண்டு, யுத்தத்தில் ஜெயம் உண்டு, யுத்தத்தில் ஜெயம் உண்டு. ஒரு நல்ல மேட்ச், நம்ம ஸ்கூலில் விளையாடுறோம், ஸ்கூல் டீமில் இருக்கிறோம், இன்டர் ஸ்கூல் மேட்ச் போகிறோம், அப்புறம் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் போகிறோம், இன்டர் ஜோன் மேட்ச் போகிறோம், அப்புறம் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகிறோம்.
அப்புறம் வந்து ஏசியாட்டு போகிறோம், அப்புறம் ஒலிம்பிக்ஸ் போகிறோம். நம்ம வெற்றி கிடைக்க கிடைக்க இன்னும் பெரிய போராட்டத்துக்கு போகும். தோல்வி கிடையாது, அது வாடுகிற கிரீடம். நமக்கு அவர் கொடுக்கறது வாடாத கிரீடம். அப்போ அவருடைய ஓங்கிய புயம் சத்துருக்களை வெட்டுண்டவனை நொறுக்கிறது போல நொறுக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஐயா ஆண்டவர் இந்த வருஷம் சொல்கிறார் எனக்கு ஜெயம் கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார் என்றால், அப்படி ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை இந்த சந்ததிக்கு காண்பியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், அது வாக்குத்தத்தம் தான். அதை நான் சொல்லி முடிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார், அவர் ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை இந்த சந்ததிக்கு காண்பியுங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மிக முக்கியமான ஒன்று, சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் பட்டயத்தாலே தங்கள் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. கச்சிதமாக குறித்து இன்னொரு நாள் விவரமாக பேசுகிறேன். அவர்களுக்கு அந்த தேசத்தை கட்டி கொடுத்தது கைவேலையில், கையினால் கட்டப்படாத அந்த தேசம். அங்கே போகணுனாலே எல்லாம் செட்டாக இருக்குது. கோட்டைச்சுவர் இருக்குது, அங்கே கிணறு இருக்குது, தண்ணிக்கு வசதி இருக்குது, அங்கே அரண்மனை இருக்குது. இவங்க போய் ஒன்றுமே கட்ட வேண்டாம். 40 வனாந்திரத்தில் அவங்க நாடோடிகளாக, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கூடார வாசிகளாக, பரதேசிகளாக இருந்தான். அங்கே போனால் எல்லாருக்கும் வீடு இருக்குது. வீடு இருக்கிறது மாத்திரம் இல்லை, வீட்டுக்குள்ளே போனால் எல்லா வீட்லேயும் சோஃபா செட்டெலாம் அங்கே போட்டு வச்சுருக்குறாங்க. சோஃபா செட்டு மாத்திரமில்ல, அங்கே பார்த்தா ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தனை கேட்டால் ஃப்ரிட்ஜு வாங்கணும், பைக் வாங்கணுங்கிறக்காகவே கல்யாணம் கட்டினேங்கிறான். ஏன்னா அப்போ தான் ஃப்ரிட்ஜு பைக்கெலாம் கிடைக்குமா? எதுக்கிட்ட கல்யாணம் கட்டினேன்னா அப்போ தான் ஃப்ரிட்ஜு பைக்கெலாம் கிடைக்கும், வாஷிங் மிஷின்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் நான் கல்யாணமே கட்டிட்டேங்கிறேன். பிரியமானவர்கள் அங்கே போய் பார்த்தா எல்லாம் ரெடிமேடாக இருக்குங்க. ஒரு பாத்திரம் கூட இவன் கடையில் போய் வாங்கலை. அவன் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த அந்த செட்டப். 40 வனாந்திரத்தில் நடந்து வந்தாங்க. அவன் வனாந்திரத்தில் பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதெல்லாம் தூக்கிட்டு வரல. இப்போ அவங்களுக்கு அங்கே வீடு வாசல்லாம் கிடையாது. அங்கே போனாங்க, அந்த கண்ட்ரியை கருத்தை கொடுத்துட்டாரு. ராஜாக்கு அரண்மனை அவனே ஏற்கனவே கட்டி வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டான். அந்த வீட்டில் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சோஃபா இதெல்லாம் என்ன இன்னும் நிலையில் சொல்கிறேன். அன்றைக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்ன பாத்திரம் தேவையோ, என்ன பண்ணம் தேவையோ, எங்கள் கிச்சன் இருக்கணுமோ, எங்கள் அடுப்பு இருக்கணுமோ எல்லாம் இருக்குங்க. அதான் கட்டாத வீட்டில் இருந்தாங்க. நடாத துறவுகள், வெட்டாத துறவுகள் இருந்ததெல்லாம் யோசித்துருக்க மாட்டீங்க நீங்கள். அங்கே போய் கிணறு வெட்டலைங்க, யாரோ வெட்டி வச்சுருக்காங்க. அது அவங்க கட்டின தேசம் இல்லை, அவங்க கை அதை கட்டலை. அந்த ஊர் கிணறு அவங்க கை தோண்டலை. கர்த்தருடைய புயம் அவங்களுக்காக அதெல்லாம் செஞ்சதுங்க. அவங்களுக்கு எதை தேவன் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற புயம். உங்களுக்கு என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்க, நலம் விசாலமான ஒரு தேசத்தை தருவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன், கட்டாத வீடுகளையும் நடாத தோட்டங்களையும் வெட்டாத துறவுகளையும். நீங்கள் வெட்டலை, நீங்கள் கட்டலை, நான் உங்களை தருவேன் இருக்கேன். எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? கர்த்தருடைய புயம் அதை கொடுத்தது. அவங்க புயம் செய்யலை, அவங்க பலன் அதை செய்யலை. உங்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அந்த காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ அடி அது ஒரு சின்ன பேசேஜ் பாருங்கள். விடுவிக்கிறார் நினைக்க தான். ஒரு வேளை சரியாக தூங்கி 6-7 ஆச்சு, இல்லை 10 மேலே இருக்கும். 20 கூட்டம் தானே. அங்கே போனால் அந்த குளிர், அந்த குளிரில் நம்ம அதுக்குரிய உடைகளும் நான் கொண்டு போகல.
காலை தரையில் வைக்க முடியாது. அந்த சாப்பாடு அதனால் ரொம்ப களைப்பாக இருந்தது. மதியானம் யோசிச்சுட்டே போன ஆசையாக சில வேளை கர்த்தர் நடத்துகிறக்காரு காலையில் விழிப்புணர்வு ஆராதனை முடித்து காலை 9 மணி ஆராதனை 10:30 மணிக்கு முடிச்சுட்டு போகலான்னா ஆராதனைக்குன்னு வந்த ஒரு குடும்பம் அதுக்கப்புறம்தான் வந்தாங்க. அங்கே கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். அது ஒரு மணி நேரம் இன்னொரு பிரசங்கம் ஓடிச்சு. வீட்டுக்கு போக 12 மணி இருக்கும். 12 மணிக்கு பிரஞ்ச் சாப்பிட்டேன். பிரஞ்சுன்னா தெரியுமா? தெரியாதோ? பிரேக்ஃபாஸ்ட்டு தான், லஞ்சில் சாப்பிட்றது பேர் பிரஞ்சு. 12 மணிக்கு ஒரேடியாக பிரஞ்ச் சாப்பிட்டேன். காலையில் புறப்படும் போது சாப்பிட்டு போங்க, நான் இல்லை இல்லை நேரம் ஆகிடுச்சுன்னு வந்துட்டேன். சீக்கிரம் வந்து சாப்பிட்றேன், 10 மணிக்கு வந்துடுறேன். போனால் 12:30 மணிக்கு போய் பிரஞ்சு சாப்பிட்டேன். பிரஞ்ச் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு நினச்ச முடியலை. மனசெல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன். உடனே எலும்பி உட்கார்ந்து இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணினேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தத்தை எழுத்தின்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய புயம் அதை நிறைவேற்றும். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதை கேட்டு நீங்கள் வெறும் அல்லேலியாக சொல்வது மாத்திரமல்ல, அப்படி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், செய்ய வல்லவர். இதை நீங்கள் இந்த சந்ததிக்கு காட்டி கொடுங்கள். உம்முடைய புயத்தை இந்த சந்ததிக்கு காட்டி காண்பிப்பேன். ஐ வில் ஷோ ஃபோர்த். என் பிள்ளைகளுக்கு காண்பேன். கர்த்தர் சொன்னார், சொன்னபடி செஞ்சிட்டார் பார்த்தியா, காட்டி கொடுங்க. என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய புயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களையும் செய்ய வல்லதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, இந்த 5 காரியங்களை அவர் செய்ய வல்லவர் என்று சொல்லி பிரியமானோட இந்த சந்ததிக்கும் இனி வரப்போகும் சந்ததிக்கும் நீங்கள் காட்டி கொடுங்க. யூ வாண்ட் தி லார்ட் வாண்ட்ஸ் யூ டு ஷோ ஃபோர்த். தி லார்ட் வாண்ட்ஸ் யூ டு ஷோ ஃபோர்த். உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க. சண்டே கிளாஸில் கதை சொல்கிறது போல் கதை சொல்வது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையோடு கூட இதை ஒப்பிட்டு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் இப்படி விடுவிக்கிறவர், ஆண்டவர் இப்படி நடத்துகிறவர். 2017 எங்கள் குடும்பத்தை நடத்தினார், 2018 நடத்துவார், அன்றைக்கு வனாந்தரத்தில் 30 லட்சம் பேரை நடத்தினார். புருஷர் மாத்திரம், அது வாலிப புருஷர் மாத்திரம் 6 லட்சம் என்று கணக்கு இருக்கிறது. அப்போ ஸ்திரீகள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 18 வயது 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த வாலிபர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், வாலிப ஆண்கள், அப்போ பெண்கள், பிள்ளைகள், முதியோர்கள், அநேக வேத பண்டிதர்களுடைய கணக்கு 30 லட்சம் பேர் நடத்தினவர், நடத்துவார். அவங்களை கண்டிப்பாக நடத்துவார்னு விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கல. நடத்துவார், நடத்துவார். அரிசி வேணுமா, கோதுமை வேணுமா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். எங்கேருந்துங்க தண்ணி வரும்? கர்த்தர் பார்த்துக்கு வர, கவலைப்படாதீங்க. எங்கேருந்துங்க வரும்? கல்லுலேருந்து தண்ணி வருங்க. அது எப்படிங்க கல்லுலேருந்து தண்ணி வரும்? அதாங்க ஆண்டவர். கல்லுலேருந்து தண்ணி வரும், கல்லில் இருந்து இந்த பாறையிலிருந்து எப்படிங்க தண்ணி வர? அதான் வருங்க, நதி மாதிரி ஓடுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆடு மாடுங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். வந்துதான் வரலையே, வரும். 40 வருஷமாக அந்த மலையிலிருந்து தண்ணி வந்துச்சு. நம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் காட்டி கொடுக்க வேண்டும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய புயம் வல்லமை உள்ள புயம் ஆண்டவர், உம்முடைய புயம் விடுவிக்கிற புயம் ஆண்டவர். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் அந்த புயம் விடுவிச்சு இருக்கிறவங்களை எளிமை நிற்போமே. கர்த்தருடைய முகத்தை பார்த்து செபிங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த 2018 நம்ம பிரவேசித்திருக்கோம். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையில் எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் சரி,
இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, இந்த பாபிலோனிலிருந்து, இந்த கண்ணியிலிருந்து, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி, எந்த தீய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, இந்த கர்த்தரை பார்த்து தைரியமாக சொல்லுங்கள், என்னை நீர் விடுவிக்கிறவர் ஐயா, இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை தூக்கி எடுப்பீராண்டவர், எனக்கு ஒரு வழி பிறகு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா விடுதலையோடு கூட கர்த்தரை பார்த்து ஸ்தோத்துறீங்க. உங்கள் பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது சூழ்நிலையினால் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், பின்மாற்றமாக இருக்கலாம், கெட்ட தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், உன்னை விடுவிக்கிற ஒரு புயம் இருக்கிறது, உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு புயம் இருக்கிறது, உன்னை பிடுங்கி எடுக்கிற ஒரு புயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே உனக்கு தன்னுடைய விடுதலையை கட்டளை எடுக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த இக்கட்டில் இருந்தாலும் சரி, அந்த புயம் உங்களை விடுவிக்கும். விடுவிக்கிறது மாத்திரமில்லை, எல்லா எதிர்மாறான சூழ்நிலையிலையும் அந்த புயம் உங்களை நடத்தும். விசுவாசிக்கிறவங்க நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நடத்துவா, ஆண்டவர் நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவா, என் பிள்ளைகளை நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நொறுக்கி போடுவார். நல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு நமக்கு உத்தம் உண்டு. கண்டிப்பாக அவங்க வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நான் பார்த்துருக்கிறேன், கர்த்தர் நொறுக்கி போடுகிறதை பார்த்துருக்கிறேன். எனக்கு அந்த வார்த்தை விளையாட்டுக்காக இல்லை, உண்மையாக இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் கை போற்றுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்தது நல்லது. போய் இந்த சாட்சியை, இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, என் தேவன் பிரச்சனைகளை கைமா போற்றுவாரியே, கவலைப்படாத. நல்லா சொல்லுங்க, லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுங்க, ஓடிடி லாங்குவேஜில் சொல்லுங்க, வெட்டி கைமா போட்டுருவார், பயப்பட மாட்டேன். எனக்கு எவ்வளவு விரோதமான பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்த வெட்டுண்டவனை நொறுக்குவது போல நொறுக்கிடுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். போராட்டங்கள் இருந்தது, ஹல்லேலூயா, கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். அவருடைய புயம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற புயம், அவருடைய புயம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற புயம். ஹல்லேலூயா, நல்ல ஸ்தோத்திரிங்க. கர்த்தருடைய புயம் ஜெயம் கொடுக்கிற புயம், ஜெயம் கொடுக்கிற புயம், எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற புயம். அவர் என்னத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார். இந்த வருஷத்தில் நிறைவேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவருடைய புயம் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற புயம், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றின புயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று அறிந்திருக்கிற நீங்கள் இதை இந்த சந்ததிக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன், இதை இந்த சந்ததிக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், அவருடைய புயம் எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இன்றைக்கு அவருடைய புயம் எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது, அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது தீர்மானிங்க, இதை நான் காட்டி கொடுக்க போகிறேன். தீர்மானிங்க, இதை இந்த சந்ததிக்கு காட்டி கொடுக்க போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்கு, எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க அண்ணனுக்கு, எங்க ஆண்டிக்கு, எங்க அங்கிளுக்கு, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என் தேவனின் புயத்தை நான் காட்டி கொடுக்க போறேன். நல்ல எண்ணிலிருந்து ஜெபிங்க, ஜெபிச்சு கர்த்தர் நடத்தும் போது பேசுங்க, கர்த்தர் இப்படிப்பட்டவர், வேதம் இப்படிப்பட்டது, இதான் சத்தியம் சொல்லுங்க. பிரியமானவர்களை, பிரியமலை புறப்பட்டு போய் கனி கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல, இந்த நாள் முதற்கொண்டு ஜீவிய காலம் முழுவதும் நீங்கள் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவர்கள் ஆக மட்டும் கர்த்தருடைய வருகையை தாமதிக்குமையான. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, இந்த ஆண்டு முதற்கொண்டு, இந்த நாள் முதற்கொண்டு நான் மற்றவர்களுக்கு தேவனுடைய புயத்தை காட்டி கொடுக்க போறேன், தேவனுடைய வல்லமையை காட்டி கொடுக்க போறேன்,
தேவனுடைய மனதிருக்கத்த காருண்யத்தை காட்டி கொடுக்க போறேன், அவருடைய சிலுவை வல்ல அன்பை காட்டி கொடுக்க போற தீர்மானிங்க, தீர்மானிங்க. கர்த்தர் கிருபை தருகிறார். இந்த பகல் வேலை, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வந்து இறங்குகிறது. கர்த்தர் எண்ணிலும் பலவானா இருந்து என்ன நோக்கத்தோடு இந்த செய்தியை கொடுத்தாரோ அந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாக இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபையை பற்றி கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் நான் கர்த்தரை கர்த்தருடைய வல்லமையை காட்டி கொடுக்க போறேன், கர்த்தருடைய மகத்துவத்தை காட்டி கொடுக்க போறேன் தீர்மானிக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, அவங்கள் மேல் தேவ கிருபை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கிற கிருபை, வாக்கு வரம், வல்லமை, ஜெப ஆவி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், ரிசீவ் இட், ரிசீவ் இட். உன் காலேஜில், உன்னுடைய ஆஃபீஸில், உன் அக்கம் பக்கத்தில், உன் உறவினர்கள் மத்தியில் கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. கர்த்தரமேல் அந்த வல்லமையை விளங்க பண்ண முடியாது. நான் ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர் பிரமி ஜெபி. வல்லமிழல் தேவனுக்கு தாவே எங்களுடைய தேவனாக இருக்கிறீரே கத்தாவே, ஆண்டவரே அது எங்களுடைய வாழ்க்கைகளில் கத்தாவே நீர் ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். இந்த வருஷத்துலேயும் ஆண்டவரை இன்னும் அதிக அதிகமாக கத்தாவே எங்களுடைய வல்லமை ஆண்டவரை நான் மற்றவர்களுக்கு தாவே காட்டி கொடுக்கும்படியாய், ஆண்டவரை ஆத்துமாக்களை எங்களுடைய பக்கத்திலே கத்தாவே ஆண்டவரை நாங்கள் இழுக்கும்படியாய், கத்திருக்கின்ற கத்தாவே அநேகர் ஆதாயம் படுத்தும்படியாய், கத்திர இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஞானம், அதற்கேற்ற ஆண்டவரை எல்லா கத்தாவே வழிகளையும் கத்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா எம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலே கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்முடைய கத்தா வல்லமையை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல மாத்திரமல்ல அதை காட்டி கொடுக்க ஆத்துமாக்களை உம்மிடத்திலே கொண்டு வர கத்தர் உதவி செய்வீராக. நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த விழா நாங்கள் கெட்டது போல இந்த விடுதலை காய் கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம். சத்துருக்கிறது கத்தாவே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் சூழ்நிலைகள் ஆண்டவரே நெருக்கங்கள் மத்தியிலேயும் உங்களுடைய வல்லமை வழங்க பண்ணுகிறவர், ஜெயத்தை கிடைக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களை ஸ்தௌத்தரிக்கிறோம், 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 ஸ்தௌத்தரிக்கிறோம். பரிசுத்தரே எங்களை நடத்துகிறவரை ஒவ்வொரு நாளும் உடைய கரம் கொண்டு இருக்கத்தாமே அதிசயமான வழிகளிலிருக்க தாமுடைய வல்லமை விளங்க பண்ணும் வடமாதிரி நடத்த போறபடினால் நாங்களை ஸ்தௌத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரங்களிலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எனக்கு தாவே அன்றவர்களை வாழ்நாளெல்லாம் கத்தாவே உம்முடைய வல்லமை அனுபவிக்க அதை கத்தாவே அது நிமித்தம் அநேகரை உம்முடைய பக்கமாய் நாங்கள் கொண்டு வர கத்திர உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.